அதுக்கப்புறம் அழுக்காம நான் முந்தி அந்த அது வந்து தீர்த்தது. அதுக்கப்புறம் கீழ்த்தொட்டை ஒரு மாசத்துல நாங்கள் சுதந்திர கட்சி இருந்தாலும் எங்களோட முஸ்லீம் கட்சியில பேர் இல்லாட்டி வந்து நாங்கள் சமூகம் இருக்கு. இவங்க செய்யற சமூகம் ஏமா உண்மை எலெக்ஷன் வந்தா காசி வாங்குற என்ன கட்சிக்கு போகணும். ஒரு நாள் யூஎன்பியோட இருக்கிற, வேற நாள் ஸ்ரீலங்காவோட இருங்க. அந்த கட்சி இன்றைக்கு சல்லிக்காக அரசியல் செய்யற கட்சி. அது உங்களுக்கு தெரியும் அஷர் தலைவரும் மரம் மரங்க கேட்கறதுதான் அவர் கிடைக்கிறார். நாங்கள் அல்லாவுக்காக தான் அரசியல் செய்யணும், சமூக நோக்கத்தால் தான் நாங்கள் அரசியல் செய்யணும். என்ன நோக்கத்தால் தான் எங்களுக்கு என்ன லேபல் இருந்தாலும் எங்களுக்கு சமூக பாதுகாப்பு இல்லாண்டு இல்லாட்டி சமூக பாதுகாப்பு பயம் அண்ணா அரசியல் செய்தேன். புதுபல சேனா அரசியலோடு அரசாங்கோடு இருக்கிறேன்னா நான் இல்லாண்டு தெரியுமா. சில பேர் பிரச்சனை சொன்னேன் அந்த மக்கள் மத்த என்ன சரி சொன்ன சும்மா வந்த நான் மகிந்த ராஜபா நேரா சொன்ன நீங்க துவேஷமா நீங்க நடக்கிற உங்களோட எனக்கு இருக்கேலா இப்படி இப்படி நீங்க இருந்தா நான் வலிக்க போறேன் அப்படி பேசிதான் நான் வலிக்கு வந்தேன். மத்தாக காசிக்கு வந்தா இதுக்கு வந்தாங்கன்னு தெரியா அது எனக்கு தெரியா. நான் வந்து சமூக நான் சிங்கள மக்களோட மிச்சம் நல்ல எனக்கு சிங்கள ஓட்டும் கிடையாது. நான் சமூக துரோகி செய்யப்பேன் நாங்கள் எல்லா மக்களோட இருக்கணும். நான் ஒரு 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 கருத்து தான் நான் கேட்கிறேன். இவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்